நம்மை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் எதாவது பிரச்சனைகள் வந்து அவங்க துன்பப்படுறத பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம மனமும் துன்பப்படத்தான் செய்யுது. அவங்களுக்கு நம்ம எப்படி உதவ முடியும், குறிப்பாக மனமாற்றத்தை எப்படி ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு உதாரணம், ஒருத்தர் வந்து எங்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, அவருடைய நண்பருடைய வீட்டில் நடந்த பிரச்சனை. அந்த நண்பருடைய தங்கைக்கு திருமணம் நிச்சயமாகி இருந்தது. இன்னும் ஒரு சில நாட்களில் திருமணம் அல்லது ஒரு மாதம் இருக்கும், அதில் திருமணம் நடக்க போகுதுங்கிற நிலையில் அந்த நண்பருடைய தாயார் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க இறந்த பிறகு இந்த திருமணத்தை நிறுத்த முடியல, ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு வரனாக இருந்தது, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, அதனால் திருமணத்தை நிறுத்த வேண்டாம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து அதை எப்படி செய்கிறதுனே தெரியல. இவருடைய நண்பருக்கு தாயும் இறந்துட்டாங்க, வீட்டில் அவங்க இல்லை, நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் இவர் என்ன சொல்கிறார், நண்பர் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு, அவருடைய மனநிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தங்கையின் திருமணத்தை அவர் முன்னின்று நல்ல சிறப்பாக நடத்தி வைக்கணும், அவர் தாய் இறந்த சோகத்திலேருந்தும் அவர் வெளியில் வரணும், இதை நான் எப்படி செய்யறதுன்னு கேட்டபோது, இது நேராக பேசி செய்கிற விஷயம் இல்லை, நம்ம பேசி சொன்னாலும் எந்த அளவுக்கு அவங்களால அதை எடுத்துக்க முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் நான் இவர்கிட்ட சொன்னேன், நண்பருடைய ஆழ்மனசில் பேசுங்க, ஆழ்மனசில் பேசி தாய் இறந்தது ஒரு பெரிய துக்கமாக இருந்தாலும் தங்கையின் திருமணம் கொஞ்ச நாளில் இருக்குங்கும் போது இதுக்கும் நம்ம எப்படியாவது மனசை பக்குவப்படுத்திக்க தான் வேணும். ஏன்னா தங்கையின் திருமணத்தை அந்த துக்கத்தோடையே நம்ம நடத்திட்டு இருக்க முடியாது, அந்த துக்கத்துலேருந்து எப்படியாவது நீங்கள் வெளியே வரணும், நல்ல முறையில் கல்யாணத்தை நடத்தி தங்கையை அனுப்பணும் அப்படிங்கும்போது உங்கள் மனசை நீங்கள் சரி பண்ணிக்கணும், அதை கொஞ்சம் வலுவாக்கிக்கணும் அப்படிங்கிறது தியானத்தில் சொல்லுங்கள், நேரடியாக சொல்கிறது கஷ்டம்னு சொன்னேன். அவரும் அதை செஞ்சுக்கிட்டே வந்தார், டெய்லி தினமும் ஆல்ஃபா தியானம் பழகி நண்பருடைய ஆழ்மனசோட பேசியிருக்கார். அப்புறம் ஒரு நாலஞ்சு நாளில் அந்த நண்பருடைய மனசில் நல்ல ஒரு மாற்றம் வந்து, தாய் இறந்துருக்காங்க, ஒரு துக்கம் அந்த வீட்டில் இருந்தாலும் திருமணத்தை நிறுத்த முடியாது, தங்கையின் திருமணத்தை எப்படியாவது நான் நல்லபடியாக நடத்தி தான் ஆகணும்னு அவரே சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு அவருடைய மனசு மாறி அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாகவே நடந்தது அப்படின்னு வந்து சொன்னார். அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளில் நமக்கு வேண்டியவங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் சில சோகங்கள், சில தோல்விகள், சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், அதில் அவங்க சோர்ந்து போயிருக்காங்க அப்படின்னா நம்ம உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதை விட அவங்க ஆழ் மனசில் நம்ம தியானத்தில் பேசினோமானால் உடனடியாக அவங்கள அதுலேருந்து வெளியில் நாம் கொண்டு வர முடியும், அதுதான் அவங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் தியானத்தின் மூலமாக நம்மை சேர்ந்தவர்கள், நமக்கு யார் ரொம்ப முக்கியமோ அவங்க மனசில் ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக நம்மால் கொண்டு வர முடியும்.